நவநீத், உங்க நிறைவு கருத்து இறுதியா எப்படி பாக்குறீங்க? ஒரு ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, தமிழ்நாடு தான் அது முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? தமிழ்நாடுடைய தேர்தல் முடிந்து விட்டது, இப்போ வந்து அங்கே தான் சரி. இட் இஸ் இந்த இந்தி ஹாட்லேண்ட். இப்போ சார் ஒரு டேட்டா சொல்லியிருந்தாரு, அதுக்கும் ஒரு ஜஸ்ட் இது நடந்து முடிந்த லாஸ்ட் ரீசெண்ட் இந்த த்ரீ ஸ்டேட் எலெக்ஷன் ஆர் ஃபோர் ஸ்டேட் எலெக்ஷன், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டியூஷன் தொகுதியில் வந்து பாஜக வந்து இஸ் கேப்சர்ட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் வந்து ஒரு நரேட்டிவ் நீங்களாக திரும்ப திரும்ப பேசுகிறீங்களே தொத்து வந்து, அதாவது வந்து திருப்பதி சொல்ற மாதிரி வந்து அவர் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை உணர்றாங்க. நீங்க வந்து கருத்தே இல்ல, நீங்க வந்து திருப்பதில அல்லது மத்திய பிரதேசத்துல ட்ரைபல் கான்ஸ்டிடியன்சில பிஜேபி இருந்துச்சு, நீங்களா வந்து ஒரு 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 பிம்பத்தை கொண்டு வரீங்க. எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா நீங்க பண்ணல பண்ணலன்றீங்க. அப்புறம் சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்துல வந்து பூபேஷ் பாகல் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துருக்கான்ற போது எல்லா மீடியாவும் வந்து அவர் தான் இரண்டாவது முறை வரும்போது எங்க அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு? பாஜக வந்து அந்த இடத்துல வந்து பண்ணிருக்காங்க தான் நடந்து வந்து. சோ திரும்ப திரும்ப இப்ப அடுத்து வரக்கூடிய ஜார்க்கண்ட் அப்படிதான் இருக்குது, கூடிய மாநிலங்கள் எல்லாமே வந்து இந்த ரவுண்ட் வந்து டெஃபினட்டா வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் எவ்வளவு ஹெட் டு ஹெட் பிஜேபி போறாங்கன்றது ரொம்ப ஹரியானா குறிப்பிட்டு காமிச்சாரு திரு ரவி. அதான் அவர் வந்து ஒடிசா விட்டாரு, ஹரியானால 10 விடுங்க, ஒடிசாக்கு வாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு வாங்க, எங்க வருவாங்கன்னு கேட்டிங்க, இங்க வருவாங்க. இத பாருங்களா, ஹரியானால வந்து உட்கட்சி ப்ராப்ளம் அப்படின்னு ஒடிசாவில் நீங்க போன தடவை வெற்றி பெற்ற 8 இடங்களை கூட வெற்றி பெற போவதில்லை. நான் என்ன சொல்ல, காங்கிரஸ் எல்லாம் இல்லவே இல்லைன்ற தேவையில்லை இல்ல சார், காங்க இந்தியா கூட்டணியே கிடையாதுங்க. நான் இப்போ பாண்டியன் சொல்றேன், ராகுல் காந்தி அவர்கள் ஒடிசால எவ்வளவு நாள் பயணித்தார்? வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையை நீங்க பிஜேபி ஆதரிக்க போறது இல்லைங்கிறார். பட்நாயக் ஆதரிக்க மாட்டார். ஜார்க்கண்ட் சொல்லிட்டேன், ஜார்க்கண்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாப் இருக்கிறது, பஞ்சாப்ல மும்முனை போட்டி, ரைட், ஓகேங்களா. அடுத்து டெல்லியில இருக்கிறது, அது வந்து ஒரு கூட்டணி போட்டி. பஞ்சாப் கூட்டணி எப்படி, டெல்லி எப்படி இருக்கு? வர போறீங்க 7 தொகுதியில, 7 தொகுதியில தொடங்கும் போது முதல் கட்டத்துல இருந்த போது நிலை என்ன, இன்னைக்கு என்ன? நான் என்ன சொல்ல, அடுத்த ரவுண்ட் போகும்போது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியில இப்ப உட்கட்சி பிரச்சனையே பாக்கணும். இந்த ரவுண்ட் போகும்போது என்ன வந்துருச்சு சார்? அவர் பரப்புரையில சார் பெரிய தமிழ்நாடு ஊடகம் வந்து சுவாதி மலிவாலுடைய பிரச்சனை வந்து யாருமே இதுக்கு பத்தி பேசவே இல்லை. அவ்வளவு விஷயம் பேசினவங்க தமிழ்நாட்டுல ஒரு ஊடகங்கள் கூட, கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க கூட வந்து பிரியங்கா வாத்ரா கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து, அது பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா நான் குரல் கொடுப்பேன், அது அந்த கட்சி. சோ இதுக்கு தமிழ்நாட்டுல, ஏன்னா இது வந்து இந்த விஷயம் தெரியவே கூடாதுன்ற கூட நான் சொல்வேன். ஒரு ராஜ்யசபா எம்பி மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, ஆம் ஆத்மி கட்சியுடைய சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டரி பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேச. சோ அப்போ இந்த மாதிரி அப்ப வட இந்தியால அதெல்லாம் மாற்றங்களை உண்டாக்கி பெரிய பேசுபொருளாக இருக்கிறது இல்ல. ஓகே ஓகே, ரவிக்குமார், இது இப்ப வந்து ஆம் ஆத்மியில அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை ஆயிட்டாரு, பெரிய மாற்றம் வந்துருந்தீங்கன்னா இப்ப பிரச்சனை அவங்கள்ட்டே இருக்குங்க, அப்படிலாம் ஒரு மாற்றமும் இல்ல, நெகட்டிவா தான் இருக்கு அப்படிங்கிறாரு அவரு திரு நவநீத். இல்லை, இது ஃபைனல் கமெண்ட்டுங்கிறதுனால நான் சுருக்கமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது, ஏன் பிரதமர் இந்த அளவுக்கு இறங்கி முஸ்லீம் வெறுப்பை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள், நாங்கள் ஆட்சி அந்ததும் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்துவதற்காக 50% அந்த உச்சவரம்பை நீக்குவோம் என்று சொல்கிறார். அதாவது, நீங்கள் ஒன்றை புரிஞ்சுன்னு, வரலாற்றில் எப்பொழுதெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிமை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறதோ, அதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் முஸ்லீம் வெறுப்பை முன்வைத்து இந்துக்களை ஓரணியிலே சேர்த்து தங்களுடைய இடத்தை, தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது வர்ணாசிரமவாதிகளுடைய தந்திரம். அந்த தந்திரம் தான் இன்னைக்கு மோடி அவர்களை பேசிக்கிறது. இந்த பிரச்சனையை, இன்னைக்கு முஸ்லீம் வெறுப்பை அவர்கள் முன்னிறுத்துவதற்கு காரணமே பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு வரக்கூடாது, அவர் அது உயர்ந்துவிடக் கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் செய்கிற தந்திரம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பார். திருநாராயண்,
சார் ரெண்டு விஷயம் தான் சார். டெல்லி பத்தி நீங்க கேட்டுங்க, 7-7 சீட்டு டெல்லியில பிஜேபி தான் சார், அதுல மாற்று கருத்துல நீங்க எழுதி வச்சீங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க நிறைய நாம டெய்லி தமிழ்நாட்டுல நடக்கிற பல பிரச்சனைகள், கொலை நடக்குது, கஞ்சா பிரச்சனை, அது இதுன்னு எவ்வளவு நடந்தாலும் அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. ஆனா நம்ம தினந்தோறும் இந்த தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு தேர்தலை நீங்க அவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறீங்களா திரு நாராயணன்? ஆமா சார், நான் ஒரு தமிழர் சார், மாநில பிரச்சனை ரொம்ப முக்கியம் இல்லையா சார், அதுதான் சார் கேக்குறேன். இப்போ நான் உறுதியா சொல்றேன் சார், நீங்க என்ன ஆய்வங்க வரக்கூடாது, வர வேண்டாம், பிஜேபி வராதுனாலும் தடுக்க நம்பியிருக்கக்கூடிய மாநிலங்கள் மூணு, ஒன்னு மகாராஷ்டிரா, இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு ஒடிசா. ஆனால் பிஜேபி நினைக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு வராது அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் கூட உங்களுக்கு மம்தா பானர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த கடுமையான போட்டி மாநில கட்சிகள் வந்து எதிர்க்கிறது கடுமையாக இருக்கிறது. அப்ப வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வராது அப்படின்னு போது அங்கேயும் அந்த இந்து முஸ்லிம் கார்டு அப்படின்றது இந்த முறை வேலை செய்ய நிலவரம். மக்கள் இன்றைய பட்ஜெட் அப்ப கருத்து கணிப்பின்படியே 2019 36% இருந்தவர்கள் 46% பேர் பாஜகவை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கள் பேரோஸ்காரி என்று சொல்லக்கூடிய தினந்தோறும் விலைவாசியை பற்றியும் வேலைவாய்ப்பை பற்றியும் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமாக காங்கிரசினுடைய நியாயப்பத்திரா விவாதத்தை திசை திருப்பி இருக்கிறது. எனவே 2024 என்பது தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஆண்டாக இருக்கும். இவர் சொல்றது பாயிண்ட் நான் வழி முடிகிறேன். 2019-24 பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்டுக்கு பிறகு பல எக்ஸிட் போல் சர்வே நடத்தப்படும், மூணாவது நேஷன் அப்ப இருந்த வைக்க கூட வந்து பாஜக கடிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.